குஜராத் மாநில சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட தேர்தல் முடிவுக்கு வந்திருக்கிறது. மாலை 3 மணி வரை 48.48% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதுகுறித்த விவரங்களை வழங்குகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், இப்போ 48% வரைக்கும் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது, கூடுதல் தகவல்கள் என்ன? விஷ்ணு, குஜராத் மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை பொது தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று 89 தொகுதிகளில் காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. சரியாக 5 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. ஆங்காங்கே வாக்குச்சாவடியில் காத்திருக்கக்கூடிய 5 மணிக்கு உள்ளாக வந்த வாக்காளர்களுக்கு மட்டும் டோக்கன் விநியோகிக்கப்பட்டு அவர்கள் காத்திருந்து வாக்களிப்பதற்கான அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஞ்சிருக்கக்கூடிய இடங்களில் 5 மணிக்கு சரியாக இந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. குறிப்பாக தெற்கு குஜராத் பகுதியிலான போர்பந்தர், டபி, அதே போல சௌராஷ்டிரா, சூரத், சுரேந்தர் நகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. குறிப்பாக இந்த 89 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடி மையங்கள். இன்று நடைபெற்ற இந்த 89 தொகுதிகளில் வரக்கூடிய முடிவுகள் தான் குஜராத்தில் யார் மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்கிற அந்த முடிவை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல். எனவே இன்றைய முதற்கட்ட தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஆனால் வாக்குப்பதிவு சதவீதத்தை பொறுத்தவரை கடந்த 3 மணி நிலவரப்படி 48.48% மட்டுமே பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த 5 மணி நிலவரம் என்பது சரியாக ஒரு 7 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும். ஆனால் கடந்த 2017 நடைபெற்ற பொது தேர்தல் போது 5 மணி நிலவரம் என்பது 68% இருந்தது. ஆனால் கடந்த தேர்தலையோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு வாக்குப்பதிவு சதவீதம் சற்று மந்தமாகவே பதிவாகியிருக்கிறது. காலை 8 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு என்பது அதிக அளவில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஆனால் பகல் 12:30 மணிக்கு மேல் பல்வேறு இடங்களில் வாக்குப்பதிவு என்பது மிக மந்தமாக நடைபெற்றது. எனவே இதன் காரணமாக கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு சற்று குறைவாகவே வாக்குப்பதிவு சதவீதம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 60%லிருந்து 65%க்கு உள்ளாக மட்டுமே இந்த வாக்குப்பதிவு சதவீதம் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவு மாலை 5 மணியோடு சரியாக நிறைவு பெற்றிருக்கிறது. 27 ஆண்டுகளாக குஜராத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது. மீண்டும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு தேர்தல் வியூகங்களை அமைத்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தல் பிரச்சாரங்கள் பல முறை இங்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் முகாமிட்டு இங்கு வாக்கு சேகரித்திருக்கிறாங்க. இருப்பினும் காங்கிரஸ் இழந்த ஆட்சியை பெறக்கூடிய முயற்சியிலும் ஆம் ஆத்மி ஒரு புதிய அத்தியாயத்தை குஜராத்திலும் உருவாக்கிட வேண்டும் என்கிற முனைப்போடு ஒரு மும்முனை போட்டி என்பது குஜராத்தில் உருவாகி இருக்கிறது. ஆம் ஆத்மியை பொறுத்தவரை ஏற்கனவே டெல்லியில் அவர்கள் ஆட்சி 2 முறை ஆட்சிக்கு பிறகு பஞ்சாபில் தனி பெரும் கட்சியாக உருவெடுத்து ஆட்சி அமைத்திருக்கிறாங்க. கோவாவில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கைப்பற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த முனைப்போடு குஜராத்திலும் கணிசமான வாக்குகளை பெற வேண்டும், கணிசமான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிகளை பெற வேண்டும் என்கிற முனைப்போடு இந்த தேர்தலை அணுகியிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் வாக்கு எண்ணிக்கை வரும் 8ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. எஞ்சியிருக்கக்கூடிய 93 தொகுதிகளுக்கு வரும் டிசம்பர் 5ஆம் தேதி இந்த வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. வரும் டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த வாக்குப்பதிவு என்பது குஜராத்தினுடைய நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது வடக்கு மாவட்டங்களில் சேர்ந்த பகுதிகளுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. அது குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளை உள்ளடக்கிய வட மாவட்டங்களாக இருக்கக்கூடிய குஜராத்தில் வரும் 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை 2 நாட்களுக்கும் சேர்த்து 8ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. எனவே 8ஆம் தேதி யார் அரியணையில் இருக்க போகிறார்கள் என்பது ஒரு அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். ஆனாலும் இன்று நடைபெற்றக்கூடிய அந்த 89 சட்டப்பேரவை தொகுதிகளில் 43 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த 89 தொகுதிகளில் 46 இடங்களில் அவர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை தற்போதைய நிலவரப்படி 43 இடங்கள் பாஜகவிற்கு சாதகமாக இருக்கிறது, 17 தொகுதி காங்கிரசுக்கு சாதகமாக இருக்கிறது.
எஞ்சிருக்கக்கூடிய அந்த 28 இடங்கள் வந்து மாற்று கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய வகையில் கடந்த தேர்தல்களில் வாக்காளர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. அந்த வகையில் அது ஆம் ஆத்மி கணிசமான வாக்குகளை இந்த 28 தொகுதிகளில் கைப்பற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் இந்த 89 தொகுதிகளில் பெரும்பான்மையான இடங்கள் பாஜகவிற்கு செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக அதுக்கு மிக முக்கிய காரணிகளாக தற்பொழுது என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த வாக்குப்பதிவு சற்று குறைவாகவே வந்திருக்கிறது. போல் அதிகமாக இருக்கும்போது அது ஒரு ஆல்டர்னேட்டிவ்க்கு போவதற்கான அதாவது புதிதாக வாக்களிக்க விரும்புவோர்கள் கட்சிக்கோ அல்லது காங்கிரஸ்க்கோ போவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் ஏற்கனவே அவங்ககிட்ட கன்சாலிடேட்டாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஓட்ஸ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாக்குப்பதிவு சதவீதம் குறைவாகவே வந்திருக்கு. எனவே அதை வைத்து பார்க்கும்போது இந்த தேர்தல் முடிவுகள் பாஜகவிற்கு சாதகமாகவே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எனினும் 8ஆம் தேதி தான் அந்த உறுதியான வாக்கு எண்ணிக்கை யார் முன்னிலை இருக்காங்க அப்படின்னு தெரிய வரும். குஜராத்தில் முதற்கட்ட தேர்தலானது நிறைவு பெற்றிருக்கிறது. அந்த வாக்குப்பதிவானது நிறைவடைந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் களத்திலிருந்து வழங்கக்கூடிய தகவல்களை தற்போது நாம் பார்த்தோம். நன்றி அபினேஷ் உங்களுடைய தகவல்களுக்கு.